பொதுவாக ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எப்படா அந்த ஃபெஸ்டிவல் வரும், புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதுவே வளர்ந்ததுக்கப்புறமா எதுக்கடா இனி பண்டிகைலாம், எந்திரிப்போம் குளிப்போம் சாப்பிடுவோம் கடந்துக்கினேன் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம். ஆனால் அதே ஃபெஸ்டிவல் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிறது எப்போ தெரியுமா, ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக செலிப்ரேட் பண்ணுற தலை தீபாவளியும் தலை பொங்கலும். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ்க்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்கெல்லாம் புது வருஷத்தில் தலை பொங்கல் கொண்டாட இருக்காங்க. ஸோ யார் யார் அப்படிங்கிறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற முதுமடிக்கு ஏற்ற மாதிரி பல சினிமா பிரபலங்கள் 2022 வருஷத்துல திருமண பந்தத்துல இணைஞ்சிருக்காங்க. சோ கல்யாணம் ஆனவங்களுக்கு தலை தீபாவளி எவ்வளவு ஸ்பெஷலோ அதே மாதிரி தலை பொங்கலும் ஸ்பெஷல் தான். விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண 400 ஓடி தான் படத்துல நடிச்சப்போ விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் வந்துச்சு. அதுக்கப்புறமா பல வருஷமா காதல் ஜோடியா ரெண்டு பேருமே இருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த வருஷம் ஜூன் மாசம் 9 தேதி மகாபலிபுரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஷாருக் கான், அட்லி, அனிருத், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதியும் பலருமே கலந்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு இந்த அக்டோபர் 9 தேதி தான் வாடகை தாய் மூலமா இரட்டை ஆண் குழந்தைங்களும் பிறந்திருந்தாங்க. ஸோ இந்த ஜோடி வரப்பொங்கலை தலைப்பொங்கலாக கொண்டாட போறாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் பார்க்க போறது நிக்கி கல்ராணி அண்ட் ஆதி. மரகத நாணயம் படத்துல ஆதி நிக்கி கல்ராணி சேர்ந்து நடிச்சப்போ ரெண்டு பேரும் காதலிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரெண்டு பேரோட ஃபேமிலி சம்மதத்தோட சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இவங்களோட கல்யாணம் மே மாசம் தடபுடலாம் நடந்துச்சு. இதில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்யாண ஃபோட்டோவை அவங்களே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததா கௌதம் அண்ட் மஞ்சிமா. நவரச நாயகன் கார்த்தியோட பையனான ஆக்டர் கௌதம் தேவராட்டம் படத்தில் ஆக்ட்ரஸ் மஞ்சிமா மோகனோட சேர்ந்து நடிச்சப்போ ரெண்டு பேருக்கும் லவ் வந்திருக்கு. இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் காதலிக்கிறதா கிசு கிசுலாம் வந்த நிலையில் நவம்பர் 28 அன்னைக்கு ரெண்டு பேருக்குமே பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் நடந்துச்சு. கௌதம் கார்த்திக் அண்ட் ஆக்ட்ரஸ் மஞ்சிமா இந்த வருஷம் தலைப்பொங்கல் கொண்டாட இருக்காங்க. அடுத்ததா அந்த லிஸ்ட்டில் ரவீந்திரன் மகாலட்சுமி. ப்ரொடியூசரான ரவீந்திரன் அண்ட் சின்னத்திரை ஆக்ட்ரஸ் ஆன மகாலட்சுமிக்கும் செப்டம்பர் 1 தேதி திருப்பதியில் கல்யாணம் நடந்துச்சு. இவங்களோட கல்யாணத்தை சோஷியல் மீடியாவே திணற அடிச்சதுன்னே சொல்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட்டாகவே இவங்க மாறி போனாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்களை பற்றி பேச்சு தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களும் எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேட்டியாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பையும் அதை கண்டினியூ பண்ணி டெய்லி விதவிதமான ரொமான்டிக் ஃபோட்டோ ஷூட் இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கப்பலும் தலை பொங்கலை கொண்டாட இருக்காங்க.